நமக்கு பொதுவா விஷயங்கள்ல வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாததுக்கு காரணமே நம்ம நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறோம். ஒரு முதலை கூட தண்ணிக்குள்ளேருந்து வெளில வந்துருத்துன்னு பிடிபட்டுரும். முதலைக்கு வந்து பலமே தண்ணிக்குள்ள இருக்கிறது தான். அதனால தான் கஜேந்திர மோட்சத்தில் வந்து யானை காலை வச்ச உடனே அந்த முதலைக்கு வந்து பிடிச்சி இழுக்க முடிஞ்சது. விஷமோபி யதா நக்ரஹா சலிலாது நிஸ்திருதா வசகா. விஷமோபி முதல்ல பயங்கரமான ஒரு ஜந்துவாக இருந்தால் கூட வசகா அதை ஈஸியாக நம்ம வந்து வசப்படுத்திட முடியும். எப்பொழுதுன்னா சலிலாது நிஸ்ருதா ஜலத்திலிருந்து வெள்ளம் வந்துருத்துனா. வனாத் வினிர்கதா சூரஹா சிம்ஹோபி சியாத் ஸ்ருகாலவது. இதே சிங்கம் காட்டை விட்டு வெள்ளம் வந்ததுன்னா சிங்கம் கூட நரி போல தான் பிடிபட்டுரும். அதுக்கு மேலே அதுக்கு வந்து தைரியம் கிடையாது. அதனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வந்து வெள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறதுக்கு காரணம் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை வந்து அப்படி புகழறா. ஸ்வக்ரஹே பூஜ்யதே மூர்க்கா ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபு ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. ஒரு மூர்க்கன் முட்டாள் வந்து தன்னுடைய வீட்டில் சொல்கிறது எல்லாமே நன்னா தான் இருக்குது, நம்ம குழந்தை எவ்வளையோ அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்து வளர்த்துட்டே இருப்போம். ஆனால் வெளியில் காலை எடுத்து வச்சான்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் இஸ் ஒர்த்துங்கிறது வெளியில் காலை எடுத்து வச்சாதான் தெரியும். ஸ்வ கிராமே பூஜ்யத்தே பிரபுஹு. ஒரு கிராமத்தினுடைய லீடர் வந்து அவன் அந்த கிராமத்தில் தான் அவனுக்கு வந்து ஒரு மவுசு இருக்குது. வெளியில் போனான்னா இவனும் ஒரு பிரபு, அவன் கிராமத்தில் அவனும் ஒரு பிரபு. ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜா. அரசனுக்கு வந்து அவனுடைய தேசத்தில் தான் ஒரு மதிப்பு இருக்குது, வெளியில் போனால் அந்த தேசத்து ராஜாவுக்கு தான் மதிப்பு இருக்கும். இதுக்கு கடைசியாக சொல்கிறார், அப்போது யார் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு எல்லா இடத்துலையும் போக முடியும் அப்படின்னா, வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிப்பு கையில் இருந்துருத்துனா எங்கே வேணாலும் போகலாம், எல்லா இடத்துலையும் ஒரு படிப்பாளிக்கு தான் மதிப்பு இருக்குது.